வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்சன் பதிவே. முழுமையாக பாருங்க, நாம் இப்போ இருக்கிற இடம் அருள்மிகு மூவர்கண்டியம்மன் திருக்கோயில். வாங்க பார்க்கலாம். அருள்மிகு மூவர்கண்டியம்மன் திருக்கோயில் பொள்ளாச்சி தாராபுரம் சாலையில் உள்ள கதம்பம்பட்டி அருகே சோமவாரப்பட்டி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. தமிழ்நாடு எண்ணிலடங்கா பழமை வாய்ந்த அதிசயங்கள், ஆச்சரியங்கள், அமானுஷங்கள் நிறைந்த கோயில்கள் கொண்ட புண்ணிய பூமி. அதிசயங்கள் ஆச்சரியங்கள் கொண்ட மனிதனிடம் தெய்வமே பேசும், நம்மை மெய்சிலுக்க வைக்கும் கோயில்தான் அருள்மிகு மூவர்கண்டியம்மன் திருக்கோயில். அருள்மிகு மூவர்கண்டியம்மன் திருக்கோயில் 2000 வருடங்கள் பழமையான சேர சோழ பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோயில் ஆகும். சோமபுரி என்று அழைக்கப்பட்டு பின் சோமநகர் என்றாகி பின் தற்போது மருவி சோமவாரப்பட்டியில் அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள் அருள்மிகு மூவர்கண்டியம்மன். அருள்மிகு மூவர்கண்டியம்மன் மூன்று யுகம் கண்ட தெய்வம் என்று கூறுகின்றனர். அருள்மிகு மூவர்கண்டியம்மன் சர்வ சக்தி வாய்ந்தவளாய் காக்கும் தெய்வமாய் போற்றப்படுகிறாள். செல்வ செழிப்புடன் நாய்கள் கோடை கோடையாய் கொண்டு வந்து அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்ட கோடீஸ்வரியாய் அருள் பாலித்து கொண்டிருந்தால் அருள்மிகு மூவர்கண்டியம்மன். கோயிலை சுற்றி நகை வியாபாரம் செய்யும் இடமாகவும், கேரள வணிகர்கள் வந்து செல்லும் இடமாகவும், மன்னர்கள் வந்து தங்கி செல்லும் இடமாகவும் இருந்துள்ளது. மக்கள் குறை என்று வந்து கூறினால் குறை கூறும் பக்தர்களும் அம்மனே நேரில் பேசி குறை தீர்த்து வைக்கும் சக்தி வாய்ந்த கோயில் இது. அருள்மிகு மூவர்கண்டியம்மன் மூன்று கருவறையில் அருள் பாலிக்கிறார். மூன்றையுமே சேர்த்து மூவர்கண்டியம்மன் என வணங்கப்படுகிறது. உற்சவமூர்த்தியாக சிவன் பார்வதி அருள் பாலிக்கின்றனர். அருள்மிகு மூவர்கண்டியம்மன் திருக்கோயிலில் கருப்பராயர், விநாயகர், பேச்சியம்மன், முருகன் பரிவார தெய்வங்களுடன் துஜஸ்தம்பம் எதிரே 100 கல் தூண் மண்டபங்களுடன் கருவறையில் அருள் பாலிக்கிறார் அருள்மிகு மூவர்கண்டியம்மன். ஒவ்வொரு கல் தூண்களிலும் பிரம்மா, விஷ்ணு, பைரவர் போன்ற தெய்வ சிற்பங்கள் அழகாக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு கோயில் முழுவதும் தெய்வங்கள் தனித்தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர். முஸ்லீம் படையெடுப்பால் நகைகள், உற்சவர் சிலைகள், உலோகச் சிலைகள் போன்ற பல பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. ஒரு காலத்தில் 6 கால பூஜைகள் நடந்த கோயில் தற்போது 1 கால பூஜை மட்டுமே நடைபெறுகிறது. 150 வருடங்களுக்கு முன் 15 நாள் தேரோட்டம் நடந்துள்ளது. அந்த தேர் சுமார் 70 அடி உயரம் கொண்டது. தற்போது கோயிலில் தேரின் உச்சிப்பகுதி உள்ளது. அருள்மிகு மூவர்கண்டியம்மன் சக்தி வாய்ந்த தெய்வம் என்று பக்தர்கள் சிலாகித்து கூறுகின்றனர். ஒரு சமயம் கோயில் சுற்றி தண்ணீர் பஞ்சம் வந்துள்ளது. பக்தர்கள் ஒன்று கூடி அம்மனிடம் முறையிட்டு உள்ளனர். அம்மன் வீதியுலா சப்பரத்தில் வைத்து சென்றுள்ளனர். அப்போது ஒரு இடத்தில் சப்பரம் நின்றுள்ளது. அதன் பின் பக்தர்களால் நகர முடியவில்லை. பூசரி வந்து பூஜை செய்ததும் அந்த இடத்தில் கிணறு தோண்டினால் நீர் இருக்கும் என்று கூறவே அந்த இடத்தில் கிணறு தோண்டியதும் நீர் இருந்துள்ளது. பக்தர்களின் கோரிக்கையை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றும் சக்தி படைத்தவள் அருள்மிகு மூவர்கண்டியம்மன். தன் தேருக்கு உரிய மரங்களை தானே தேர்ந்தெடுக்கும் சக்தி வாய்ந்த தெய்வம் அருள்மிகு மூவர்கண்டியம்மன். பக்தர்கள் சப்பரத்தில் அம்மனை எடுத்து செல்வர். அப்படி போகும்போது தேருக்குரிய மரத்தை நேராக போய் சப்பரம் சுற்றி வந்து மரத்தை மோதி அந்த இடத்தில் நிற்கும். அந்த மரம் தேருக்குரிய மரம் என்று பக்தர்கள் பூஜை செய்து வழிபடுவர். பின் அந்த மரம் தேருக்குரிய பாகங்களால் பின் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. அருள்மிகு மூவர்கண்டியம்மன் சப்பரத்தில் அருகிலுள்ள எல்லா கிராமங்களுக்கும் செல்லும். ஒரு சமயம் அப்படி செல்லும் போது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எள்ளி நகையாடி உள்ளனர். உடனே நீங்கள் தூக்குங்கள் என கூறி அவர்கள் சப்பரம் தூக்கி கொண்டு செல்லும்போது முள்குத்தி காலில் ரத்தம் வடிந்துள்ளது. உடனே அந்த தெய்வ பக்தி இல்லாதவர்கள் சப்பரத்தை விட்டுவிட்டனர். சப்பரம் அப்படியே அந்தரத்தில் நின்றுள்ளது. பின் பக்தர்கள் தூக்கி கொண்டு போகும்போது பக்தர்களுக்கு எதுவுமே ஆகவில்லை. பின் அம்மனின் சக்தி தெரிந்து அவர்கள் அருள்மிகு மூவர்கண்டியினை வழிபடத் தொடங்கினர்.
அருள்மிகு மூவர் கண்டிய மென்மேல் அதீத பக்தி கொண்ட பக்தர் ஒருவர் மேல் ஊர் மக்கள் திருட்டு பட்டம் சுமத்தினர். அந்த காலத்தில் தண்டனையாக பழுக்கு காட்சியை ஏற்கொழுவை கையில் பிடிக்க வேண்டும். 16வது நாள் கழித்து கொழுவை பிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. பக்தர் தான் செய்யாத தவறுக்கு தண்டனையா என்று மூவர் கண்டிமனை வேண்டி விரதம் இருந்தார். பின் தண்டனைக்கு பயந்து தற்கொலை செய்ய போய் பின் அம்மனை நினைத்து அழுது புலம்பி உள்ளார். பின் அம்மன் வந்து, "பயப்படாதே, போய் எடு. தவறு செய்தால்தானே பயம். நீ ஏன் பயப்பட வேண்டும்?" என கூற கொழுவை எடுக்கும்போது கொழு தங்க என மின்னியுள்ளது. பின் அவர் தண்டனை தவறு செய்யவில்லை என்று கூறி மக்கள் அவரிடம் மன்னிப்பு கேட்டனர். பக்தர்களின் நியாயத்துக்காகவும் போராடுவதுதான் அருள்மிகு மூவர் கண்டியம்மன் என்கின்றனர். பக்தர் ஒருவர் இந்த அம்மனிடம் வந்து, "உன் கோயில் இப்படி பாலடைந்து உள்ளதே" என அழுது புலம்பி, "கோயில் கட்ட அனுமதி கொடு" என அழுது புலம்பி உள்ளார். உடனே அம்மனிடமிருந்து பூ ஒன்று தெரித்து விழ பக்தரின் மடியில் விழுந்துள்ளது. பக்தர் இப்போதும் அந்த பூவை பொக்கிஷமாக வைத்துள்ளார். இப்படி பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு வாழ்வில் மேம்படுத்தி உள்ள சக்தி வாய்ந்த தெய்வம்தான் அருள்மிகு மூவர் கண்டியம்மன். 100 ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறு அசம்பாவியத்தால் கோயில் பூஜைகள் நடைபெறாமல் பாலடைந்து கோயில் பின் பக்தர்களின் முயற்சியால் தற்போது சீரமைக்கப்பட்டு பூஜைகள் நடந்து வருகிறது. தம்பதியிடையே பிரச்சனைகள் வந்தால் இங்கு வந்து வேண்டினபின் ஒற்றுமை ஏற்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வந்து வேண்டினபின் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அதன் பின் தங்கள் குழந்தைகளுக்கு கண்டியம்மன், கண்டியப்பன் என பெயர் சூட்டுகின்றனர். தொழில் புதிதாக தொடங்குவோர் இங்கு வந்து வேண்டினபின் புதிய தொழில் தொடங்குகின்றனர். அருள்மிகு மூவர் கண்டியம்மன் திருக்கோயிலுக்கு தேர் செய்த தச்சனுக்கு கோயில் அருகிலேயே கோயில் எழுப்பி உள்ளனர். அருள்மிகு மூவர் கண்டியம்மனுக்கு சொந்தமாக 800 ஏக்கர் நிலம் உள்ளது. இத்திருக்கோயிலில் வேலை செய்யும் பணியாளர்கள் பெயரில் நிலம் உள்ளது. தற்போது அந்த நிலம் ஆக்கிரமிப்பில் உள்ளது. அருள்மிகு மூவர் கண்டியம்மன் திருக்கோயில் தினந்தோறும் பூஜைகள் நடைபெறுகிறது. மாதந்தோறும் முருகப்பெருமானுக்கு கிருத்திகை திருவிழா நடைபெறுகிறது. வருடந்தோறும் கார்த்திகை ஜோதி என்று தேரோட்டம் மிக சிறப்பாக பக்தர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. திருக்கோயில் எல்லா நாட்களும் திறந்திருக்கும். மேலும் இதுபோன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.